அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நமஸ்காரங்கள். இன்றைய அற்புதமான இந்த வீடியோ பதிவுல ஸ்ரீ விட்டல் ருக்மிணி தாயாருடைய அற்புதமான தரிசனத்தை இப்போ இன்றளவும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அற்புதமான நமக்கு உண்டான ஒரு பாதை அற்புதமான முறையில இந்த பாண்டரங்க ஏற்படுத்துவார். ஒவ்வொரு ஞானத்தையும் கொடுக்கிறவர், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான ஞானம் நமக்கு மனதளவுல பிறக்கும், வைராகியம் பிறக்கும். குருமாரவர்கள் இடத்துல பக்தி பண்ணணும் என்கிற தர்மத்தை கண்டிப்பா இவர் தான் உணர்த்துவார். வார்கரி சம்பிரதாயத்துல குருமாரர்கள் ரொம்ப ஒரு இயல்பா கர்வமே இருக்காது. எல்லா சம்பிரதாயத்திலையும் அது உண்டு, வார்கரி சம்பிரதாயத்திலையும் இன்னும் ஸ்பெஷலாக அது உண்டு. குருமாரர்கள் சிஷியர்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம், சிஷியாலும் குருவை விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான். சிஷியா பூரா பாண்டுரங்கன் தான், ருக்மிணி தாயார் தான். சிஷியனுக்கும் குரு பாண்டுரங்கனாவே காட்சியளிப்பான். இது நிதர்சனமான உண்மை. வேற எந்த ஒரு சம்பிரதாயத்திலையும் எல்லாரும் சிஷியன்தான் குருவை போய் வணங்குவான், குரு சிஷியனோட திருவடியை வணங்க மாட்டான். அது அவ்வளவு சனாதன தர்மம். ஆனா பாண்டுரங்கனுடைய அந்த அப்டேட் வெர்ஷன் அப்படி கிடையாது. அனைவரும் பக்தால், அனைவரும் பாகவத உத்தமர் என்கிற அந்த பரம சிரேஷ்ட கொண்டு வந்தவர். முக்கியமான ஒரு அன்பான அடியனுக்கு மிக மிக பிடிச்ச ஒரு மகானை நாம் அனுபவிப்போம். இன்னைக்கு விஜயநகரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கதைகள்லாம் படிச்சிருப்போம். ஒரு காலத்துல புகழ்பெற்ற நகரம், எப்படி நம்ம தமிழகத்துல தஞ்சாவூர் புகழ்பெற்ற நகரமோ அது போல விஜயநகரம் மன்னர்கள் நல்லாட்சி புரிந்த நகரம் ஒரு காலகட்டத்துல. அது இன்னைக்கு ஆந்திர பிரதேசம் சொல்றாங்க. அந்த விஜயநகரத்தை ஆண்ட ராமராயர் என்னும் மன்னர் மிகச்சிறந்த மன்னன், நல்ல ஒரு தர்மவான், நல்ல ஒரு வீரர். அவருக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் இருந்தது. ஆனா அவர் மனதிலையும் ஒரு வேதனையோ இருந்தது. அவர் ரொம்ப இறை சிந்தனை உடையவர். அவருடைய ஃபேவரட்டான ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டரிநாதன் தான். இந்த பண்டரிநாதன் அழகா மகாராஷ்டிரா மாநிலம் பண்டரிபுரம் என்னும் கஷேத்திரத்துல இந்த பீமா நதிக்கரை, இன்றளும் சந்திரபாகா நதி என்று அன்போடு அழைக்கப்படுற அந்த நதிக்கு பக்கத்தால ஸ்ரீ பாண்டுரங்க ருக்மிணி தாயார் அற்புதமான சந்நிதி அங்க இருக்கிறார். எல்லாரும் பண்டரிபுரம் போகணும்னு ஆசைப்படுவா. அங்க ரொம்ப பிரசித்தமான ஒரு சந்நிதி. இங்கே எப்படி நம்ம திருப்பதி திருவேங்கர முறையான பிரசித்தியோ அந்த அளவுக்கு அந்த சுத்தி இருக்கிற ஏரியாக்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா சில ஏரியாலாம், குஜராத்தி இந்த ஏரியாலாம் பண்டரிபுரம் நன்றாகவே தெரியும் மக்களுக்கு. அவ்வளவு சிறப்பான ஒரு நகரம். அந்த பாண்டுரங்கனை எப்படியாவது வழிபடணும்னு மகாராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த ஆசையை வந்து பகவான் நிறைவேற்றுறார். ஒரு நாள் ராமராயரன் அந்த மன்னர் அழகா பண்டரிபுரத்துக்கு புறப்பட்டு பல நாட்கள் ஆகி இந்த பண்டரிநாதன் கஷேத்திரத்துக்கு வந்துட்டாரு. அழகா இந்த பாண்டுரங்கனும் ருக்மிணி தாயாரும் திவ்யமான அலங்கார ரூபத்துல மகா தேஜஸ்ஸோட அழகா நம்ம முன்னாடி பேசுற மாதிரி நிப்பா. பண்டரிபுரத்துல இருக்கிற பாண்டுரங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க மைண்டு எல்லாமே ஒருநிலையாயிரும். வித் இன் த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அவரை பார்க்க பார்க்க அவ்வளவு ஒரு உணர்வு, அப்படியே சந்தோஷமா நாம இருக்கிற மாதிரியான அந்த உணர்வு அவர் கொடுத்துருவார். அவ்வளவு பிரசித்தி பெற்ற கருவறை சாதாரண விஷயமே அல்ல. வெளியில நம்ம ஆயிரம் பிரார்த்தனைகளை நினைத்து கொண்டு இந்த பண்டரிநாதன் கிட்ட போகணும்னு நினைப்பேன். ஆனா கருவறைக்குள்ள போனா தான் தெரியும் இந்த பண்டரிநாதன் அவ்வளவு சூக்ஷமத்தை உடையவர், அவ்வளவு சக்தி உடையவர். அடியனோட வாழ்க்கையில இது நடந்திருக்கு. அடியனும் அந்த கருவறைக்குள்ள போய் அந்த பாண்டரங்கனை வழிபடும் போது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மைண்ட்ல இருக்கிற எல்லாமே மறந்து இந்த விட்டலுடைய நாமத்தையே பற்றிக்கணும், அவருடைய திருவடி மட்டுமே பற்றிக்கணுங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்தது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே அந்த உணர்வு தான் வந்தது. நிறைய தடவை இதை அனுபவிச்சிருக்கிறோம். நமக்கு முன்னாடி இந்த மன்னருக்கு அப்படி ஒரு உணர்வு பாண்டுரங்கன் இடத்துல அனுபவிச்சாரு. அதோட பாண்டுரங்கன் மேல லகிச்சாரு. பாண்டுரங்கன் மேல அலாதியான ஒரு பிரேம உண்டாயிருச்சு. இந்த பகவானை விட்டு பிரிய கூடாது. இவரோட மனசுல முதல்ல ஒரு தடவையாவது பண்டரிநாதனை சேவிக்கணும்னு நினைச்சா, இப்ப பண்டரிநாதனை பார்த்த உடனே பண்டரிநாதனை விட்டே பிரியக்கூடாது என்கிற எண்ணத்தையும் பகவான் உண்டு பண்ணிட்டான். பகவான் நடத்துற லீலையே லீலை. அடுத்ததாக ராஜா அங்கே இருந்துட்டார்னா தேசம் என்ன வருது? அதனால அந்த ராஜா என்ன நினைச்சிட்டானா, இந்த பண்டரிநாதனை நம்மளுடைய விஜயநகரத்துக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு மனதளவு நினைக்கிறார்.
அதற்கூட பணிவாகத்தான் பாண்டுரங்கனிடத்துல வந்து மன்றாடி வேண்டுகிறார். பகவான் தான் அந்த லீலையை நடத்துறான் இந்த மன்னன் மூலியமா, லோகத்துக்கு பக்தி பரப்பணுங்கிறதுக்காக, லோகத்து மகான்களுடைய குரு மகான்களுடைய சக்தி என்னன்னு உணர்த்துறதுக்காக. அவருடைய வேண்டுதலை மனதார பகவான் ஏத்துக்கிட்டு பிரத்யட்சமா அசரீதியா பகவான் அவருக்கு அற்புதமான விஷயத்த சொல்றார். உன்னோட பக்திக்கு மனமகிழ்ந்து உன்னுடைய விஜயநகரத்துக்கு நானும் ருக்மிணியும் வருவோம் என்று இந்த மன்னன் பாண்டுரங்கன் சொல்றாரு. இத சொன்ன உடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் மீண்டும் சொல்றான் ஒரு நிபந்தனை. மன்னனுக்கு ஒரு பயமாக இருந்தது, பகவான் என்ன நிபந்தனை நமக்கு கொடுக்க போறாரோ. பாண்டுரங்கன் சொல்றாரு, மன்னா நீ ஏதேனும் ஒரு தவறு செய்தாலோ அல்லது நீ செய்யற தவறு நான் கண்ணுல பார்த்துட்டாவோ அந்த க்ஷணமே நான் இந்த விஜயநகரத்தை விட்டு மீண்டும் நான் பண்டரிபுரத்துல வந்து என்னுடைய ஆஸ்தான பீடத்துல நான் அமர்ந்துருவேன் என்று பாண்டுரங்கன் கண்டிஷன் போடுறான் இந்த மன்னனுக்கு. அந்த மன்னரோ அவர் சொன்ன அந்த நிபந்தனையை மனதார ஏத்துக்கிட்டு அவரை மரியாதையோட ஸ்ரத்தையோடு அவர் அழைச்சிட்டு போனார். அளவிட முடியாத வேதனை தான் பிறந்தது. பண்டரிபுரத்துல இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா கர்வமே வராது. உண்மையாகவே சொல்லணும், அந்த ஊர் போய் பாருங்க, மக்கள் எப்படி பாண்டுரங்கன் மேல பஜனையிலே உருகி போயிருப்பா. அப்பேற்பட்ட கஷேத்திரம் வருஷம் 365 நாளும் சப்சங்கம் தான், 365 நாளும் நாமாவளி தான். பாண்டுரங்கனை பத்தி பேசுறாலும் இல்லையோ, ஞானேஸ்வர் மகாராஜ், துக்காரா மகாராஜ், பனூர்தாசர், ஏகநாத நாமதேவர் போன்ற மகான்களையே அவர்கள் சப்சங்கம் பண்ணி அவங்களால பாண்டுரங்கன் இடத்துல எப்படி பக்தி பண்ணாங்க, அவங்களால நாம் என்ன கற்றுக்கணுங்கிற உபதேசம் பண்ணுவா. அந்த ஊர் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கஷேத்திரம், உலகத்துல இருக்கிற அத்தனை கஷேத்திரத்துக்கு போயிட்டு அந்த சமானம் இந்த பண்டரிபுரம். துக்காரா மகாராஜ் சொல்ற, மற்ற கஷேத்திரத்துல நதியில குளிச்சாதான் பலனு, இந்த சந்திரபகால நீ பார்த்தாவே உன்னுடைய பாவம் போகும்னு துக்காரா மகாராஜ் அழகா சொல்ற. லோகத்துக்காக அப்பேற்பட்ட ஜெகத்குரு இந்த உலகத்துல கிடைக்க முடியுமா? பாண்டுரங்கனை போல ஒரு ஃப்ரீனஸ் எல்லாத்துக்குமே அந்த கான்ஸ்டியூஷன் கொடுக்க முடியாது. ரொம்ப எளிமையான சம்பிரதாயம் இந்த வார்கரி சம்பிரதாயம். அப்பேற்பட்ட மக்கள் இந்த பாண்டுரங்கனை ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டான். இந்த ஆக்ஷாட ஏகாதேசி அன்னைக்கு பாருங்க, 22 லட்சம் பக்தர்கள் அந்த பாண்டுரங்கன் கோவிலுக்கு வழிபடுறதுக்காகவே நாமாவளி சப்சங்கம் நிறைய பாண்டுரங்கனுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு பாத யாத்திரையாவது வருவா. வெகு ஆலந்தியிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் ஆலந்தியிலிருந்து அப்படியே வருவா இந்த பண்டரிநாதனை வழிபடுறதுக்காகவே. அவ்வளவு பிரீத்தி உடையவா, அவ்வளவு மிலிட்ரி போல அற்புதமான முறையில் நடந்தே வருவா. இங்க நம்ம பாத யாத்திரை எப்படி போறோமோ அது போல வருவா. எந்த விதமான அசம்பாவிதம் நடந்ததாக இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. அவ்வளவு சைலண்டா வருவா, அவ்வளவு ஒரு ஒற்றுமை. லைன்லே போவா, லைன்லே வருவா, போறவாளுக்கும் வெளியிடுவா, வர்றவாளுக்கும் வெளியிடுவா. அவ்வளவு பிரீத்தி உடையவா. அப்பேற்பட்ட பக்தர்கள், அப்பேற்பட்ட பக்தர்கள் இடத்துல இருந்து இந்த பாண்டுரங்கனை கூட்டிட்டு வந்தா அந்த பக்தர்களோட மனசு என்ன ஆகும், என்ன பாடுபடும்? அதுக்காகவே உருகி அந்த வாழ்க்கையை நடத்துறவா. ஒன்னும் கேட்க முடியல. இந்த ராமராயர்ங்கிற மன்னன், விஜயநகரத்தை ஆண்ட ஒரு மகா சக்கரவர்த்தி அவரு, அவரை போய் என்ன போய் கேட்க முடியும்? எல்லாரும் பாண்டுரங்கன் இடத்துல போய் பிரார்த்தனை வச்சுக்கிறா, பகவான் இடத்துல பிரார்த்தனை வச்சுக்கிட்ட இந்த பக்தர்கள். அதற்கு நம்ம மட்டும் பிரார்த்தனை வச்சா பார்த்தாரு, குருமாரர்களும் வந்து பாண்டுரங்கன் இடத்துல சொன்னாதான் பகவான் பிரத்யட்சமாக ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். மனதார நம்பின பக்தர்கள் தன்னுடைய குருநாதரான பனூர்தாசர் இடத்துல போய் இந்த விஷயத்த சொல்றான். எப்பேற்பட்ட குரு அல்லவா அவர். இந்த பாண்டுரங்கன் ஆடின நாடகம் வாங்க அற்புதமான முறையில இன்னும் தெரிஞ்சுக்கோ. பனூர்தாசர், பனூர்தாசருக்கு கர்வம் கிடையாது, ரொம்ப அற்புதமான இறை சிந்தனை உடையவா. அடுத்தவாக்கு நல்லதே பண்ணணும்னு நினைக்கிறவா, கெடுதல் பண்றவனு கூட நல்லதுதான் பண்ணுவார் பனூர்தாசர். அவ்வளவு பிரீத்தி உடையவ, பாண்டுரங்கன் மேல உருகி போயிருவார். அவர் இடத்துல நிறைய விஷயம் கத்துக்க முடியும். ரொம்ப எளிமையான மனிதர். குருங்கிற அகம்பாவமே சத்தியமா இருக்காது அவர்கிட்ட எல்லாம். உதாரணமா நாட்டுல 1-2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாவே இங்க உள்ளவாள்லாம் ரொம்ப கர்வம் ஜாஸ்தி ஆயிருது, வித்யா கர்வம்னு ஒண்ணு இருக்குது. அது போல இந்த சம்பிரதாயத்துல உடையவாக்கு கர்வமே கிடையாது, வராது, வர விட மாட்டார். பாண்டுரங்கன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இந்த பனூர்தாசர் அப்பேற்பட்ட குணம் படைத்தவர். வர்ற பக்தாளர்களுக்கு ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்கனுடைய சம்பிரதாயத்தை ரொம்ப அற்புதமா
சேர்த்தவர். ஞானேஸ்வர் மகாராஜுக்கு அப்புறம் இவரையும் நாம சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு குருநாதர். மக்கள் எல்லாம் அவர் இடத்துல போய் பிரார்த்தனை வச்சுக்கிட்டா உங்களால மட்டும்தான் பாண்டரங்கன் இடத்துல பேசுற அந்த அருள் காட்சி முடியும், அடியனுக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னா எல்லா மக்களும் பனுர்வாசர் அந்த மக்களுடைய வார்த்தையை நம்பி பாண்டரங்கன் இடத்துல நாமாவளி மூலியமா தன்னுடைய இருக்கிற அத்தனை வேதனையும் சொல்லிட்டார். ஏன்னா பகவான் இடத்துல போய் ரெக்வஸ்ட் தான் கொடுக்க முடியும், கட்டளை போட முடியாது பக்தால் போய். ஆனா மகான்கள் கட்டளை போட முடியும், அவ்வளவு அதிகாரம் உடையவர். பகவான் வந்து வசப்பட்டுருவார். ஞானேஸ்வர் மகாராஜ் அழகா சொல்றாரு, நீ போய் பகவான் அடையணுங்கிற அவசியம் இல்ல, சரணாகதி பண்ணிட்டு பகவான் உன்ன நோக்கி அடைவார். அன்பான கட்டளை போடணும், அன்பு கட்டளைக்கு தான் அடி பண்ணிடுறாரு பாண்டுரங்கன். அப்ப பனுர்தாசர் பகவான் இடத்துல பிரார்த்தனை வச்சுக்கிட்டார், பகவான் பிரத்யட்சமாக அவர் முன்னாடியே தோன்றினார். இது உண்மையாக நடந்த சரித்திரம். அவர் முன்னாடி தோன்றி விஜயநகரத்தை ஆண்ட ராமராயர் என்கிற மன்னர் என் மேல அவ்வளவு பிரீத்தியுடைய பக்தனா மாறிட்டான், என்னை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது என்று மனதார ஆசைப்பட்டான். பக்தானவுடைய ஆசையை நிறைவேற்றுவது தான் இறைவனுடைய கடமைன்னு பாண்டரங்கன் சொல்றான். அதுக்கு பனுர்தாசர் சொல்றார், இதுகெல்லாம் சரிதான் சுவாமி, உன்னோட லீலை அடியனுக்கு புரியுது, ஆனா பண்டரீபுரத்துல இருக்கிற மகாஜனங்கள் மகா பக்தர்கள் மகா பரம பாகவதர்கள்லாம் உமை பிரிஞ்சு இருக்க முடியல, வைகுண்டமே எங்களை விட்டு போனதாக நாங்க நினைக்கிறோம். பகவானே தாம் தான் கிருபா பண்ணி மீண்டும் இந்த பண்டரீபுரத்துக்கு வரணும். அப்ப பகவான் சொல்றான், நான் ஒரு நிபந்தனை போட்ட அந்த மன்னனுக்கு, மன்னன் ஏதாவது தவறு செஞ்சாவோ இல்ல மன்னன் செய்கிற தவறு நானே நேர்ல பார்த்தாவோ அந்த க்ஷணமே பண்டரீபுரத்துக்கு வந்துருவேன்னு பகவான் பனுர்தாசரத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லிறார். இத அறிந்த பனுர்தாசர் அந்த விளையாட்டையும் தாமே அந்த நாடகத்தை நடத்தி மீண்டும் பண்டரீபுரத்துக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக் கொண்டார். பகவான் அவருடைய நிபந்தனையை மிக அற்புதமாக எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாத ஒரு நிபந்தனையை ஏத்துக்கிட்டார். அழகாக தன் களத்துல இருந்த நவரத்ன மாலையை எடுத்து பனுர்தாசர் களத்துல போட்டு அவரை அனுப்பி விட்டார். பனுர்தாசர் பகவான் எதுக்கு இத களத்துல போட்டார் என்று யோசித்து கொண்டே அவர் ஆற்றங்கரை வரைக்கும் நடந்து போயிட்டு இருக்கிறார். மறுநாள் காலை வேளையில பாண்டரங்கிறது சுப்ரவாத சேவை நடந்துட்டு இருந்தது. அந்த சுப்ரவாத சேவையில மன்னர் ஆசையாக கொடுத்திருந்த நவரத்ன மாலை காணும் என்று அர்ச்சகர்கள் மன்னருக்கு கீழே வேலை பார்க்கிற பணியாட்கள் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. பணியாட்கள் மன்னர்கள் இடத்துல போய் சொல்ல மன்னருக்கு கோபம் அதிகமாகி இந்த நவரத்னக்கல்ல கலவாண்டவர்கள் எவராக இருப்பினும் அவர்கள் நம் ராஜ்யத்தில் நம் அரண்மனைக்கு அழைத்து வரவும் என்று கட்டளை போட்டுட்டாரு. பணியாட்கள் எல்லாம் தேட ஆரம்பிச்சாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இந்த பனுர்தாசர் மறந்துட்டார் தன்னுடைய கலத்துல நவரத்னமாக இருக்கிறது. துங்கபத்ரா நதிக்கரையில உட்காந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஸ்நானம் பண்ணிட்டு இருக்க தருணத்துல அவர் களத்துல இருந்த அந்த நவரத்ன மாலை அற்புதமான முறையில் மின்னிக்கிட்டு இருந்தது. இத பார்த்த அவங்க இவரு தான் களவாடிட்டாருன்னு இந்த பனுர்தாசரை எல்லாரும் போய் கைது பண்ணிட்டா பணியாட்கள். நேரா விஜயநகரத்துக்கு கொண்டுட்டு போயிட்டா ராமராயர் மன்னருக்கு எதுக்கால பனுர்தாசரை நிக்க வச்சு, பாண்டரங்கன் இத்தனை நாள ஒரு குரு மகானா இருந்தவர் இப்ப போய் பாண்டரங்கன் பண்ண லீலையினால திருட்டு பட்டமும் அவருக்கு கிடைச்சிருச்சு. அங்க இருக்க பண்டரிபுரம் மக்கள் எல்லாம் பயந்து கிடக்குறான், குருநாதர்க்கே பகவான் இப்படி சோதிச்சிட்டாரே நம்மளுக்கு என்ன, நீ பகவான் நமக்கு என்ன செய்வாரோங்கிற பயத்திலே இருக்கிறான். சபால அவரை பத்தி விசாரிக்கிறார்கள், ஆனா மன்னன் எதை சொல்லியும் கேட்கிற நிலைமையில அவர் இல்ல. பாண்டரங்கன் இடத்துல இருந்து நீ எடுத்து விட்டாய், மாபெரும் குற்றம், உனக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு, அவரை கழுகு மரத்தின் அருகே கொண்டு போய் நிறுத்துங்கள் என்று மன்னர் ஆணையிட்டார். ஏன் என்னன்னு கூட கேட்கல, மன்னர் சொன்ன ஆணையை அப்படியே அவருடைய சேவர்கள் பனுர்தாசர் அழைச்சிட்டு போய் மலை பிரதேசத்துக்கு மேல கழுகு மரத்தின் அருகே கொண்டு போய் அவரை நிறுத்தினார்கள். நிறுத்தி அவரை கட்டிட்டாங்க. இப்ப பனுர்தாசர் அந்த இடத்துல உயரமான மரத்துல எட்டி நின்று நோக்கினார். அந்த மரம் உடனே பசுமையாகிருச்சு, அவர் கட்டி போட்ட மரம் பசுமையாயிருச்சு. சேவர்கள் எல்லாம் நடுங்கி போயிட்டாங்க, மகானை நம்ம கட்டி போட்டுட்டோம், பெரிய பாவம், குருவுக்கு நாம பெரிய பாவத்தை செஞ்சிட்டோம், இனிமேல் நாம் இந்த பாவத்தை செஞ்சதா நாம எரிந்து வசவமாய் விடுவோமோங்கிற பயம் வந்துருச்சு. நேரா ஓடி போய் மன்னன் இடத்துல சொல்றார். மன்னர் அரண்மனையில இருந்து வேகமா தன்னுடைய குதிரை மூலியமா வந்து பனுர்தாசன இடத்த திருவடியில விழுந்து பற்றினார். சுவாமி அறியாமையினால் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று மன்னர் கண்ணீர் விட்டார். பனுர்தாசர் மனமாற மன்னித்தார், இது என்னுடைய தவறு எதுவுமே இல்லை, உன்னுடைய தவறும் எதுவும் இல்லை, இது அத்தனை பாண்டரங்களோட லீலை, பகவான் உன்னிடத்துல சொன்னாரு பண்டரிபுரத்திலிருந்து வரும்போதே, நீ ஏதேனும் ஒரு சிறு தவறோ
என்னுடைய முன்னாடி நீ தவறு செய்தால் அந்த க்ஷணமே நான் பண்டரிபுரத்துக்கு போயிருவேன்னு சொன்னார். மன்னனுக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, நம்ம எவ்வளவு பெரிய தவறை செஞ்சிட்டோம், பண்டரிநாதனை அன்போடு நாம் அழைச்சிட்டு வந்தோம், ஆனால் நம்மளுடைய துர்பாகியம் நான் செஞ்ச ஒரு தவறுனா இந்த பாண்டுரங்கன் பண்டரிபுரத்துக்கே போயிட்டான். மன்னர் தவறுகளை உணர்ந்து அந்த மகாநடத்துல பண்டரிநாதனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அந்த மன்னனுக்கும் கிடைச்சது. எல்லாரும் வழிபடக்கூடிய தெய்வம் தனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்கிறவங்களுக்கு பாடத்தை புகட்டினார் நம்ம பண்டரிநாதன் பாண்டுரங்கன். அதுதான் பனுதாசர் மூலியமா அந்த மன்னனுக்கு உணர்த்தி இன்றளவும் அந்த தேசத்துல ஒரு பாண்டுரங்கன கோவில் உள்ளதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். அப்பேற்பட்ட சரித்திரம் இந்த பனுதாசர் அவ்வளவு மீண்டும் பண்டரிபுரத்துல பாண்டுரங்கன் பிரதிஷ்டையாகி அந்த ஊர் பக்தர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான சிறந்த குருவாக தன்னுடைய வாழ்வை முழுக்க உபதேசம் செய்தார் என்று அவருடைய சரித்திரம் அலாதியாக கூறப்படுகிறது. பகவான் ஒரு லீலை செய்தார்னா நிச்சயமா எல்லாத்துக்குமே நன்மையில தான் போய் முடியும் என்று பலரும் இந்த பாண்டுரங்கனுடைய விஷயத்துல முழுமையாக நாம் அனுபவித்துக் கொண்டோம். பகவான் சுயநலமற்றவர், தனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்கிறவ முன்னாடி அனைவருக்கும் சொந்தம்ங்கிறது தான் இந்த பாண்டுரங்கனுடைய அவதாரமே. அவருடைய நோக்கமே அனைவரும் இந்த பூமியில எத்தனையோ விதமான சனாதன தர்மங்கள் இருந்தாலும் அத்தனை தர்மத்தையும் நம்மளால கடைபிடிக்க முடியாது. சனாதன தர்மம் தெரியாத வரைக்கும் நமக்கு சந்தோஷம் இருக்கலாம், தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நெஞ்சம் நிம்மதியும் போயிடலாம். ஒவ்வொரு வியாக்கியானமும் அவ்வளவு விஸ்தாரமான தர்மங்கள் கூறுகிறது. இந்த பாண்டுரங்கனுடைய தர்மம் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு எளிமையான தர்மத்தை தான் லோகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணார் ஞானேஸ்வர் மகாராஜ். பனுதாசர் பாண்டுரங்கனை அனைவருக்கும் சொந்தம், முதல்லிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லாரும் அவரை வணங்கலாம்ங்கிற அதிகாரத்தை கொடுத்தவர். அப்பேற்பட்ட சரித்திரத்தை நாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வீடியோல நாம் அனுபவித்து அற்புதமான முறையில் இந்த உபன்யாசத்தை நேரம் கொடுத்த அனைவருக்கும் இந்த பாண்டுரங்கனுக்கும் ஆத்மாத்மான நன்றியும். மீண்டும் அடுத்த ஒரு சரித்திரத்துல உங்களை கண்டிப்பா உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, எங்களோட சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.